YouTube channel. உலகம் முழுவதும் கொரோனாவுக்கு பலி எண்ணிக்கை 357,000 பேர். உலகம் முழுவதும் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டவர்களின் எண்ணிக்கை 58,00,000 நெருங்கி உள்ள நிலையில் இதுவரை 357,000 பேர் பலியாகியுள்ளனர். உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் பாதிப்பில் இருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை 25,00,000 நெருங்குகிறது. இன்னமும் 29,00,000 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் சுமார் 53,000 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. கொரோனா பாதிப்பில் அமெரிக்கா தொடர்ந்து உச்சத்தில் உள்ளது. அமெரிக்காவில் இதுவரை 1,02,107 பேர் பலியாகியுள்ளனர். மீண்டும் பள்ளிகள் திறப்பு. கோவிட் 19 தாக்கத்தினால் 2 மாதங்களுக்கு மேலாக மூடப்பட்டிருக்கும் பள்ளிக்கூடங்களும் மீண்டும் திறக்கப்படுவதற்கு தயாராகி வருகின்றன. கல்வி அமைச்சு வழங்கி இருக்கின்ற வழிகாட்டிகளுக்கு ஏற்ப பள்ளிக்கூடங்கள் தூய்மை பணியை தொடக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு வகுப்பறையிலும் எத்தனை மாணவர்கள் அமர வேண்டும், பள்ளிக்கூட வளாகத்திற்குள் நுழைவதற்கு முன்னதாகவே மாணவர்களை சோதனை செய்ய வேண்டும், வகுப்பறைகளில் கூடல் இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும், மேலும் பள்ளிகள் திறக்கப்படும் போது எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது ஆகியவை இந்த வழிகாட்டியில் இடம்பெற்றுள்ளன. மாடி வீட்டில் வெள்ளம், வசந்தி குடும்பம் பரிதவிப்பு. கோலாலம்பூர் செராஸ் தாமான் பெர்மாய்ச்சூரி அடுக்குமாடி குடியிருப்பில் 2வது மாடியில் உள்ள திருமதி வசந்தி வீட்டில் நேற்று வெள்ளம் ஏறியது. 19வது மாடியில் உள்ள நீர் தொட்டி சுத்தம் செய்யப்பட்ட போது அங்கிருந்து வெளியேறிய தண்ணீர் எங்கள் வீட்டின் பால்கனியில் ஒரு அடுக்கு மேல் ஏறியதாக வசந்தி சொன்னார். Dari pukul 9 pagi sampai sudah dah pukul 12:30. Tak ada solution. Air asyik naik je. Tengok semuanya air kotor. Ah, ha? Ini bukan kerja kami budak-budak kecil nak clearkan air. பள்ளிகள் மூடப்பட்டிருப்பதால் வீட்டில் இருக்கும் என் 4 பிள்ளைகளும் இந்த தண்ணீரை வெளியேற்ற வெகு நேரம் போராடினர். 12 ஆண்டுகளுக்கு முன்னர் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்தபோது வீட்டில் இருந்து பொருட்கள் எல்லாம் சேதமுற்றன. அடுக்குமாடி குடியிருப்பு நிறுவனம் எங்களுக்கு இன்சூரன்ஸ் மூலம் உதவி புரிந்தது. இன்று ஏறிய வெள்ளம் குறித்து குத்தகையாளர்களிடம் புகார் சொன்னோம், ஆனால் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. இதும் பெரும் வேதனை அளிப்பதாக வசந்தி குறிப்பிட்டார். பக்கத்தான் ஹரப்பான் ஆட்சியை கவிழ்த்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பக்கத்தான் ஹரப்பான் ஆட்சியை கவிழ்த்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று அமானா கட்சி தலைவரும் பிரபல அரசியல் மேடை பேச்சாளருமான முகமது சாபு தெரிவித்தார். பெடலிங் ஜெயா ஷெராட்டன் ஹோட்டலில் நடந்த நிகழ்வு மூலம் இந்த ஆட்சியை கவிழ்த்தார்கள். ஆட்சி கவிழ்ப்பு வேலையில் ஈடுபட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், மேலும் இவர்களை பொதுமக்களும் புறக்கணிக்க வேண்டும் என்றார் அவர். இந்த ஆட்சியை நேர்மையான முறையில் நாங்கள் கைப்பற்றுவோம் என்று முகமது சாபு குறிப்பிட்டார். ஒற்றை தலைவலி நீங்க நம்ம ஊர் பாட்டி வைத்தியம். பெண்கள் நீங்கள் குளிக்கும் நீரில் கொஞ்சம் லாவெண்டர் எண்ணெயை கலந்து சிறிது நேரம் அந்த நீரை நன்கு சுவாசித்தால் ஒற்றை தலைவலி குறையும். கோவில்கள் திறக்கும் முடிவில் இந்து சங்கம் தலையிட உரிமை இல்லை. நாட்டில் உள்ள இந்து கோவில்கள் திறக்கும் முடிவில் தலையிட இந்து சங்கத்திற்கு உரிமை இல்லை என்று பினாங் மாநில துணை முதல்வரும் பினாங் இந்து அறப்பணி வாரிய தலைவருமான டாக்டர் ராமசாமி சாடினார். மலேசிய இந்து சங்கம் கம்பெனி நிறுவனத்தில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் சங்கங்களின் பதிவு இலாக்காவில் பதிவு செய்யப்படவில்லை. ஆகவே மலேசிய இந்து சங்கமும் அதன் தலைவர் டத்தோ மோகன் ஷானும் கோவில்கள் திறக்கும் முடிவில் தலையிடக்கூடாது. பினாங்கு மாநிலத்தில் இந்து அறப்பணி வாரியத்தின் கீழ் 13 கோவில்கள் உள்ளன. மக்கள் நடமாட்ட கட்டுப்பாட்டை நாங்கள் மதிக்கிறோம். நாட்டில் உள்ள 84 கோவில்கள் வெள்ளி அல்லது சனிக்கிழமைகளில் மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை திறக்க கோவில் நிர்வாகத்துடன் இந்து சங்கம் கலந்து பேசி முடிவு செய்ததா என்று அவர் கேள்வி எழுப்பினார். இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் கோவில்கள் ஏதாவது நடந்தால் மலேசிய இந்து சங்கம் பொறுப்பேற்குமா என்று அவர் சவால் விடுத்தார். அந்நிய பிரஜைகளுக்கு அனுமதி இல்லை. நோன்பு பெருநாளின் போது தங்கள் சொந்த நாடுகளுக்கு திரும்பிய அந்நிய பிரஜைகள் மீண்டும் மலேசியாவுக்கு வர அனுமதி இல்லை என்று தற்காப்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாகோப் தெரிவித்தார். வேலை பெர்மிட் கொண்டிருக்கும் இந்தோனேஷியர் இப்போது பெருநாளுக்காக சொந்த ஊர் சென்றிருப்பார். ஆனால் நடமாட்ட கட்டுப்பாட்டு காலத்தில் அவர் மீண்டும் மலேசியா வர அனுமதி இல்லை என்றார் அவர். நியூயார்க்கில் மலேசியர்கள் இறக்கவில்லை. கோவிட் 19 தொற்று நோயால் நியூயார்க்கில் 10 மலேசியர்கள் இறந்துவிட்டதாக கூறப்படும் தகவலில் உண்மை இல்லை என்று விஸ்மா புத்ரா இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. 30 பேருக்கு தொற்று நோய் ஏற்பட்டு இதில் 10 மலேசியர்கள் இறந்துவிட்டதாக செய்திகள் பரவின. ஆனால் இதை நியூயார்க்கில் உள்ள மலேசிய தூதரகமும் மறுத்துள்ளது.
பெர்ச்சத்துவில் இருந்து துன் மகாதீர் நீக்கமா முட்டாள்தனமானது. பெர்ச்சத்து கட்சியில் இருந்து துன் டாக்டர் மகாதீர் நீக்கப்படுவார் என்று கூறுவது முட்டாள்தனமானது என்று பெர்ச்சத்து உச்சமன்ற உறுப்பினர் அக்ராம் ஷா தெரிவித்தார். துன் டாக்டர் மகாதீர் கட்சியில் இருந்து நீக்கப்படுகிறார் என்று கூறப்படுவது எல்லாம் அறிவுக்கு பொருந்தாத ஒன்று என்று அவர் சாடினார். பெர்ச்சத்து கட்சி அவைத்தலைவர் என்ற முறையில் துன் மகாதீர் முகமது மட்டுமே உச்சமன்ற கூட்டத்தை கூட்ட முடியும், அங்குதான் முடிவு எடுக்க முடியும் என்று அவர் சொன்னார். இரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கொலை மிரட்டல், சிலாங்கூர் மந்திரி பெசார் காட்டம். சிலாங்கூர் மாநிலத்தைச் சேர்ந்த கம்போங் துங்கு சட்டமன்ற உறுப்பினர் லிம் இ வெக், பண்டார் உத்தாமா சட்டமன்ற உறுப்பினர் ஜமாலியா ஆகியோருக்கு கொலை மிரட்டலும் பாலியல் தொல்லையும் கொடுக்கப்பட்டுள்ளதை வன்மையாக கண்டிப்பதாக சிலாங்கூர் மந்திரி பெசார் டத்தோஸ்ரீ அமீருடன் கூறினார். இவர்களுக்கு கொலை மிரட்டல் கொடுத்தவர்களுக்கு எதிராக போலீசார் கடுமையான நடவடிக்கை எடுக்கும்படி அவர் கேட்டுக்கொண்டார். சிலாங்கூர் மாநிலத்தைச் சேர்ந்த இரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் முழு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றார் அவர். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.